உயர்நீதிமன்ற மதுரை கிளை, திருச்சி மற்றும் கரூர் மாவட்டங்களில் வந்த இயக்கப்பட்டு வந்த அரசு மணல் குவாரிகளுக்கு தடை விதிக்கப்பட்டது. இதனால் மணல் கிடைக்காமல் ஆளுங்கட்சியை சேர்ந்த பிரமுகர்கள் எல்லாம் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொண்டு ஊரில் உள்ள ஆதிக்க சக்தியெல்லாம் தினசரி நூற்றுக்கணக்கான லாரிகள் மணல் கடத்தில் ஈடுபட்டு கேரளா கர்நாடகா போன்ற மாநிலங்களுக்கு மணல் கடத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். மாவட்ட நிர்வாகம் காவல்துறையும் இதை வேடிக்கை பார்ப்பது மிகவும் வருத்தமாக இருக்கிறது. 11/11/2017 இரவு பெரிய வடுகப்பட்டி என்ற இடத்தில் 16 மேற்பட்ட லாரிகளை ஊர் பொதுமக்கள் திருட்டு மணல் எடுத்துச் சென்ற லாரிகளை சிறைப்படுத்தி அதிகாரிகளை ஒப்படைத்தார்கள். அப்பொழுது அங்கு செய்தி சேகரிக்க சென்ற ஊடகத்துறையினரும் லாரி ஓட்டுநர்கள் கடுமையாக தாக்கியுள்ளார்கள். அதன் மீது காவல்துறை எந்த வழக்கும் பதிவு செய்யவில்லை. இது கண்டிக்கத்தக்க செயலாகும். நாங்கள் இது சம்பந்தமாக பல்வேறு முறை திருட்டு மணலை தடுக்க வேண்டும், தொடர்ந்து மணல் கடத்தில் ஈடுபடும் லாரிகளுடைய உரிமத்தை ரத்து செய்ய வேண்டும், லாரி உரிமையாளர்கள் ஓட்டுநர் மீது குண்டர் சட்டம் பாய்க்கப்பட வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தும் இதுவரை மாவட்ட நிர்வாகம் செவிசாய்க்கவில்லை. மேலும் கண்துடைப்பிற்காக மணல் கடத்தில் ஈடுபடும் லாரிகளை, ஒரு சில லாரிகளை மட்டும் பிடித்து ஒரு 30,000-20,000 ரூபாய் அபராதம் விதித்து உடனடியாக விடுதலை செய்கிறார்கள். இன்று மணல் தட்டுப்பாடு நிலவுவதால் அந்த மணலை மீண்டும் எடுத்து சென்று பிடிபட்ட லாரி விடுவித்தவுடன் அந்த மணல் லாரி எடுத்து சென்று 100,000 வரை விற்கிறார்கள். எனவே தொடர்ந்து தைரியமாக திருட்டு மணலில் ஈடுபட்டு வருகிறார்கள். மணல் கடத்தல் லாரி பிடித்தால் உடனடியாக மணல் பறிமுதல் செய்து அபராதம் விதிக்க வேண்டும், குன்ற சட்டத்தை பயன்படுத்த வேண்டும். இதற்கு காவல்துறை, வருவாய்த்துறை, கனிமவளத்துறை அனைவரும் மெத்தன போக்கும். சில அதிகாரிகள் குறிப்பாக கரூர் மாவட்டத்தில் மணல் கடத்தவரோடு உறுதுணையாக இருந்து வருகிறார்கள். இனியும் இந்த நிலை தொடர்ந்தால் எங்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாத்துக் கொள்ள மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் மணல் கடத்தலுக்கு உறுதுணையாக இருக்கும் அரசு அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டி விரைவில் ரிட் மனு தாக்கல் செய்யுள்ளோம். மேலும் அனைத்து சங்கங்களையும் அழைத்து பேசி திருட்டு மணல் தடுப்பது சம்பந்தமாக கரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு ஒரு வார காலத்தில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட உள்ளோம்.